இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல்கள் பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆடி மாதத்தில் மூன்றாவது வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய எல்லா சோகங்களையும் தீர்த்து வைக்கிறதுக்கு அந்த அம்பாள் காத்து கொண்டிருக்கிறான்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து மூன்றாவது வெள்ளிக்கிழமை. ஸோ மறக்காமல் வீட்டில் இருந்தபடியே அம்மனை நாம் வந்து எப்படி தரிசித்து அம்மனுடைய முழு பலனும் நம்ம பெறலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மேலும் இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொதுவாக ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து தெய்வீக மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். இந்த மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா வந்து அம்மனுடைய சக்தி பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த அம்மனை நினச்சி நம்ம பூஜை செய்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ரொம்பவே சிறப்பாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த மாதம் தொடங்கினதுலேருந்து இந்த மாதம் முடிவது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து லாக்டவுன் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கோலாகலமாக இந்த மாதம் போயிருக்கும் அப்படிங்கிறது. அந்த வகையில் இப்போ நம்ம லாக்டவுன் இருக்கிறதுனால கட்டாயம் பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் இருந்தபடியே தான் இந்த அம்மனை வணங்கி ஆகணும். பொதுவாக வீட்டில் இருந்தபடியே இந்த அம்மனை வணங்கி அம்மனுடைய முழு அருளும் நம்ம பெறுவதற்கு பல வகையான வழிகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வந்து இன்றைய தினம் நான் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான வழியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான நாள். இந்த நாள் பார்த்திங்கன்னா வந்து அம்பிகை வழிபடுவதற்கு ஒரு உகந்த நாள் அப்படிங்கிற மாதிரி புராண ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனால் எல்லா வெள்ளிக்கிழமையுமே பார்த்திங்கன்னா வந்து சிறப்பான வழிபாடை வந்து நம்ம வீட்டில் செய்வோம். அந்த வகையில் நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ ஆடி வெள்ளியில் பார்த்திங்கன்னா மூன்றாவது முறையாக வந்திருக்கு. ஸோ ஆடியுடைய நடுவெள்ளி என்று சொல்லப்படுகின்ற நாளை தினம் கட்டாயம் வீட்டில் வந்து நம்ம வந்து மாவிளக்கு ஏற்றி வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன மாவிளக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். மாவிளக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயந்தான். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ அதுபோல் நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்யலாம். பொதுவாக இந்த வழிபாடை நாளை தினம் கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அம்மனுடைய முழு சக்தி பார்த்திங்கன்னா வந்து நாளை தினம் நடுவெள்ளியில் இருக்குது. ஸோ அந்த நடுவெள்ளியாக நாளை தினம் வர இருக்கிற போது கண்டிப்பாக அம்மனை வந்து நம்ம மனசார பிரார்த்தனை செஞ்சு அம்மனுக்கு பிடித்த மாவிளக்கு தீபை ஏற்றி வழிபடுறதுனால கட்டாயம் அம்மனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இதற்கு முன்னாடி சிறப்பான வழிபாடுகளை செஞ்சுருக்கலாம், செய்யாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நாளை தினம் வருகின்ற அந்த நடுவெளியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து திரும்ப அடுத்த ஒரு வருஷம் வரை காத்திருக்கணும். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் இருந்தபடியே இந்த பூஜை செய்யுங்க. அதே போல் இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே பெருசாலாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாகவே இதை செஞ்சிடலாம். அதே போல் இந்த வழிபாடை செய்கிறதுனால நாளை தினம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து ஆடி வெள்ளி மட்டும் இல்லை, வரலட்சுமி விரதமும் சேர்ந்து வருது. பொதுவாக பெண்கள் ரொம்பவே விரும்பி இருக்கின்ற ஒரு முக்கியமான விரதம் எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த வரலட்சுமி நோன்பு. இந்த வரலட்சுமி நோன்பு பார்த்திங்கன்னா வந்து நாளை தினம் வந்திருக்கு. ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு சிறப்பான நாள். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நாளை தினம் வீட்டில் இருந்தபடியே அம்மனை நீங்கள் கட்டாயமாக வணங்கி ஆகணும். ரொம்பவே சிம்பிள் தாங்க, ஈஸியாக தாங்க இருக்கும், ரொம்பவே பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ ஈஸியான முறையில் நம்ம அம்மன் வழிபாடை வீட்டில் இருந்தபடியே செஞ்சு அம்மனுடைய முழு அருளும் நம்ம பெற்றுக்கலாம். பொதுவாக நாளை தினம் நாம் செய்ய வேண்டிய பூஜை என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து அம்மன் வழிபாடு. இந்த அம்மன் வழிபாடுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் விளக்கமாக சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அந்த பச்சரிசி டம்ளர் எடுத்திங்களா அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா வந்து ஏலக்காய், முந்திரி, திராட்சை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து நாளை தினம் அம்மனுக்கு செய்ய வேண்டிய பிரசாதம். ஸோ அதனால தான் வந்து இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அம்மனுடைய பூஜை அறையிற்கு பார்த்திங்களா வந்து அந்த பூஜை அறையில் இந்த மாதிரி வந்து ஒரு கலசத்தை ரெடி பண்ணிக்கோங்க. மேலும் இந்த கலசத்தில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் தேங்காய் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி வேப்பிலை போட்டு வைக்கணும். அதே போல் அந்த கலசத்துக்கு வந்து நீங்கள் தாலி கயிறு, அதே போல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வளையல், அதே போல் மஞ்சள் கொம்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கட்டலாம். அதே போல் இது பார்த்திங்கன்னா போன வாரம் பூஜை செஞ்சது. ஸோ அதனால் வந்து அப்படியே எடுத்திருக்கேன். மேலும் இதை வந்து நீங்கள் இந்த வாரம் செய்யும் போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான முறையில் செய்யணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் எங்களோட பூஜை அறை இருக்குது. ஸோ இப்படி பூஜை அறை இருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் முதல்ல என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக பூஜை அறையை க்ளீன் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு பூஜை அறையில் இருக்கிற எல்லா அம்மன் ஃபோட்டோங்களுக்குமே பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் குங்குமம்
குங்குமம் பொட்டு வச்சிருவேன். அதே போல் விளக்கு எல்லாத்தையும் எடுத்து விளக்கிடுவேன். மேலும் நாளை தினம் இதை செஞ்சுட்டு அதற்கு பிறகு நான் இப்போ சமயபுரம் மாரியம்மன் காட்டினல அந்த அம்மனுடைய ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் குங்குமம் நல்லா நிறையவே வச்சு அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நான் சொம்பில் தண்ணி வச்சேன்னு சொன்னால அது மாதிரி தண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து நாளை தினம் உங்களோட பூஜாறையில் இப்படி தான் நீங்கள் வந்து செய்யணும். மேலும் உங்களோட பூஜாறையில் கண்டிப்பாக அம்மனுடைய ஃபோட்டோ இருக்கும். கண்டிப்பாக அம்மனுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த அம்மனுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சொம்பு வச்சு அந்த சொம்பு நிறையா மஞ்சள் தண்ணி வச்சு அதில் பார்த்தீங்கன்னா வேப்பிலையை போடணும். மேலும் இப்படி போடுறதுனால இதனால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதை வெளியே தள்ளிட்டு முழுக்க முழுக்க பாசிட்டிவிட்டி சக்தியை மட்டும் இழுக்கக்கூடிய சக்தி கொண்டது. ஸோ அதனால தான் வந்து இதை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நாளை தினம் முத வேலையாக இதை செஞ்சுருங்க. மேலும் இதை செய்யறதுக்கு முன்னாடி அதிகாலையில் எழுந்திருச்சு அந்த ஆறரைக்குள்ளே குளிச்சு முடிச்சுட்டு அதற்கு பிறகு வீட்டு வாசலில் மாக்கோலை போட்டுட்டு அதற்கு பிறகு வீட்டு பூஜாரியில் வந்து இந்த மாதிரி பூஜாரை சுத்தமாக இல்லைனா முதல்ல பூஜாரியை சுத்தம் பண்ணிடணும். ஸோ நான் சொன்ன ஒவ்வொரு வழிமுறைகளையும் நீங்கள் இப்படி தான் கடைபிடிக்கணும். அதே போல் நான் சொன்னது போல் இந்த பூஜைக்கு தேவையான முக்கியமான ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி சில இது சொன்னேன். அது என்ன? பச்சரிசி, வெல்லம், இதெல்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து மாவிளக்கு போடணும். பொதுவாக பச்சரிசி வந்து நம்ம ஒரு டம்ளர் எடுத்துடலாம். அதை பார்த்திங்கன்னா வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு நல்ல ஒரு சுத்தமான துணியில் வந்து அந்த அரிசியை பரப்பி அந்த அரிசி வந்து காய வச்சுக்கணும். மேலும் அந்த அரிசி காஞ்ச பின்னாடி அதை பார்த்திங்கன்னா வந்து மிக்சிக்குள்ளே பார்த்திங்கன்னா அதில் போட்டு நீங்கள் நல்லா பொடிச்சுக்கணும். நல்லா அப்படியே எப்படின்னா நல்லா சாஃப்டாக அப்படியே நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும். மேலும் அதை வந்து மாவு ஜல்லடையில் வந்து ஜலிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் வெள்ளம் எடுத்து வச்சிங்களே அந்த வெள்ளத்தை வந்து பாகு மாதிரி காய்ச்சலாம். அப்படி இல்லைனா வந்து அந்த வெள்ளத்தை வந்து அப்படியே அந்த மாவு நம்ம அரைச்சோம்லாம் அதில் போட்டு பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விட்டுறணும். மேலும் அதை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஒன் ஹவர் கழித்து அதை வந்து ரெண்டு உருண்டையாக வந்து பிரிச்சுக்கணும். மேலும் ரெண்டு உருண்டையாக பிரித்து அந்த உருண்டையை வந்து நல்லா பிடிச்சு அதில் பார்த்திங்கன்னா வந்து நடுவில் ஓட்டை போட்டு அதில் பார்த்திங்கன்னா வந்து நெய் அப்படி இல்லைனா வந்து நல்லெண்ணெய் அதை விட்டுட்டு திரி போட்டு விளக்கேற்றினோம். மேலும் இந்த விளக்கை பார்த்திங்கன்னா வந்து அந்த சமயபுரம் மாரியம்மனை பார்த்த மாதிரி நீங்கள் வந்து வைக்கணும். மேலும் இது பார்த்திங்கன்னா வந்து டைமிங் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து காலையில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 9:30 இந்த பூஜையை வந்து வீட்டில் செய்யணும். அப்படி 9:30 உங்களால் இந்த பூஜை செய்ய முடியல, என்னால் மாவை வந்து செய்ய முடியல அப்படின்னா வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து 6 to 7 பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே நல்ல நேரம். ஸோ அந்த நேரத்தில் இந்த பூஜை வந்து நீங்கள் செஞ்சிடலாம். அதே போல் நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை செய்ததோடு கூடவே இன்னும் சில பிரசாதங்கள் கூட செய்யலாம். அதாவது பொங்கல் செய்யலாம், அப்படி இல்லைனா வந்து பாயாசம் இது மாதிரி கூட ஏதாவது செஞ்சு வழிபடலாம். மேலும் அதெல்லாம் செய்ய டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இதை மட்டும் செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏன் நாளை தினம் நான் செய்ய சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தினம் பார்த்தீங்கன்னா வந்து நடுவெள்ளி. ஸோ கண்டிப்பாக நடுவெள்ளி அப்படின்னாவே வந்து கண்டிப்பாக கோவில்களில் சிறப்பான பூஜைகள்லாம் செய்வாங்க. ஆனால் இப்போ இருக்கிற லாக்டவுனில் கோவிலுக்கு போக முடியாது. ஸோ அதனால தான் வீட்டில் இருந்தபடியே நாம் இந்த பூஜையை செஞ்சு அம்மனுடைய முழு அருளும் நம்ம பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் இந்த தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த பூஜை செய்யும் போது முழுக்க முழுக்க அம்பிகையை மனசில் நினச்சிட்டு நம்ம இந்த பிரார்த்தனை வந்து செய்யணும். கண்டிப்பாக இந்த வழிபாடை நம்ம வீட்டில் செய்கிறதுனால அம்மன் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய எல்லா துன்பங்களையும் போக்கிடுவாங்க. மேலும் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு டைமுமே வந்து இந்த மாதிரி அம்மன் வழிபாடு செஞ்சு அம்மனுடைய அருளும் நம்ம பெறலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே இயங்குவீங்க. பொதுவாக இந்த வழிபாடு பற்றி வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரியாமையும் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இப்போ லாக்டவுன் தானே, அதனால் கோவிலுக்கு போக முடியல, அதனால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃப்ரீயாக விட்டுருவீங்க. ஆனால் உண்மையாலுமே வீட்டில் இருந்தபடியே இந்த பூஜை நீங்கள் செய்கிறதுனால கட்டாயம் பார்த்திங்கன்னா வந்து அம்மனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அந்த அருள் எப்படி நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த அற்புதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நாளை தினம் இந்த பூஜை செஞ்சு அம்மனுடைய அருளை வந்து பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். பூஜாரை பார்த்திங்கன்னா வந்து நான் காட்டினது பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து சுத்தப்படுத்திட்டு அதற்கு பிறகு தான் நான் சொன்ன அத்தனை பூஜையுமே செய்யணும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் போன வாரம் செஞ்சதை வந்து நான் உங்களுக்கு வந்து நீங்கள்
தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி யாரும் தப்பாக நினைக்க வேணாம். ஸோ கண்டிப்பாக பூஜை அறை சுத்தமாக இல்லைனா முதல்ல சுத்தப்படுத்திட்டு அதற்கு பிறகு தான் வந்து நம்ம பூஜை எல்லாமே செய்யணும். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வந்து இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக நாளைய தினம் ஆடியுடைய நடுவெளி மறக்காமல் இதை வீட்டில் செஞ்சுருங்க. ஒருவேளை உங்களால் இதை செய்ய முடியலனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு நெய்தீபத்தை ஏற்றி நீங்கள் மனசார அம்மனை பிரார்த்தனை செஞ்சாவே கண்டிப்பாக அதனுடைய பலன் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக செய்யுங்க. வேறு ஒரு புதிய தகவலுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.